ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னையில் ஊட்டி. இன்னைக்கு நம்ம ரோஜா செடியில் நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு உண்டான அருமையான டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்ச நெஞ்ச மொட்டுக்கள்லாம் வைக்காதீங்க, அப்படியே கொத்து கொத்தா நிறைய மொட்டுக்கள் வைக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாரத்தில் ஒரு முறை மட்டுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அதாவது மாசத்துல ஒரு நாலு முறை ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் வீட்டு ரோஜா செடியிலும் அதிகமான மொட்டுக்கள், பூக்கள் நல்ல பெருசு பெருசாகவும் கொத்து கொத்தாகவும் இருக்கும். இது வந்து ரோஜா செடிக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டில் வந்து ஏதாவது பூச்செடிகள், அதாவது மல்லி இல்லைனா சாமந்தி இந்த மாதிரி செடிகள் இருந்தால் கூட நீங்கள் தாராளமா பயன்படுத்தலாம். முதல்ல நம்ம இந்த டிப்ஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து ரோஜா செடிகளை பத்தி டவுட்ஸ் கேக்குறீங்க. எல்லா கமெண்ட்ஸுமே நான் வந்து படிக்கிறேன், ஆனா கொஞ்சம் வேலைபாடு காரணமாக அந்த கமெண்ட்ஸ்க்கு ஒன்னு ஒன்னுக்கும் என்னால சரியான முறையில ரிப்ளை பண்ண முடியல, ரொம்ப ரொம்ப சாரி. ஆனா எல்லா டவுட்ஸையும் சேர்த்து வச்சு நிச்சயமா வந்து அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ற மாதிரி ஒரு வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோலயும் அதே மாதிரி தான் உங்க டவுட்ஸை கொஞ்சம் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதற்கு நான் இன்னைக்கு சோயா எடுத்திருக்கேன், அதாவது சோயா சங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீல் மேக்கர் எல்லார் வீட்லயுமே வந்து நம்ம செய்து சாப்பிடுவோம். ஆனா அந்த மீல் மேக்கர்ல எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. அது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, செடிகளுக்கும் தேவையான சத்துக்கள் இருக்கு. பொதுவாகவே நம்ம மீல் மேக்கர் செய்யும் போது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், சுடு தண்ணியில வந்து கொஞ்ச நேரம் போட்டுட்டு அது வந்து டபுள் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதை நல்லா ஆற விட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அந்த மீல் மேக்கரை மட்டும் நம்ம பயன்படுத்துவோம். அந்த தண்ணியை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். எப்பவுமே நம்மளுடைய டிப்ஸ் எப்படி இருக்கணும்னா, வேஸ்ட் பண்ணக்கூடிய பொருளை பயன்படுத்தி தான் நம்மளுடைய டிப்ஸே இருக்கும். இந்த வேஸ்ட் தண்ணியை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்மளுடைய டிப்ஸே இருக்கு. இந்த வேஸ்ட் தண்ணியை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இந்த தண்ணி வந்து நல்லா ஆறி இருக்கு, இப்ப சூடா இருக்க கூடாது, நல்லா ஆறி இருக்கு. இப்ப இதுல கொஞ்சமா தயிர், அதாவது ஒன்னுல இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட தாராளமா பயன்படுத்திக்கலாம். தயிர் வந்து புளிச்ச தயிரா இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷான தயிரா இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப புளிச்ச தயிர் இருந்தால் இன்னும் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு நாள் அப்படியே முழுவதுமாக இருக்கட்டும், ஒரு நாள்னா ரெண்டு நாள் கூட அப்படியே மூடி வச்சுருங்க. எந்த அளவுக்கு நல்லா புளிக்குதோ அதில் வந்து நல்ல பாக்டீரியாக்கள் வந்து உருவாகும். அதாவது அதில் வந்து அதில் உருவாகக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்கள் தான் அந்த மண்ணினுடைய சத்தை வந்து அதிகரிக்கும். பொதுவாகவே நம்ம தொட்டியில் வந்து செடி வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த மண்ணில் வந்து சத்துக்கள் இருக்காது. நம்ம அடிக்கடி வந்து ஊட்டச்சத்து வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி ஊட்டச்சத்து வந்து கொடுக்கணும். அதே மாதிரி மண்ணை வந்து அடிக்கடி கலந்து விடணும், அதாவது மேல் மண்ணை லைட்டாக வந்து கலந்து விடணும். ஓரங்களில் வந்து எந்த விதமான களை செடிகளும் இல்லாமல் பார்த்துக்கணும். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக ரோஜா செடி வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, மழை காலத்தில் வந்து ரோஜா செடியில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே வந்து கொட்டிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாங்க, மழை காலங்களில் தொடர் மழை இருக்கும்போது கண்டிப்பாக ரோஜா செடி மட்டும் இல்லை, எந்த செடியாக இருந்தாலும் அந்த இலைகள் வந்து கொட்ட தான் செய்யும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜனவரி பிறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா புது துளிர் வந்து வரும், அதனால் கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் அந்த சமயத்தில் அதை வந்து கட் பண்ணி விடணுன்ற அவசியமே வேண்டாம், அப்படியே விட்டுருங்க, தானாகவே புது துளிர் வரும். ஆனால் மழை காலங்களில் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து வந்து கிட்டத்தட்ட போயிடும். நம்ம இது மாதிரி ஏதாவது வந்து ஊட்டச்சத்து கொடுத்துட்டே இருந்தால் தான் அந்த செடிக்கு வந்து நல்ல ஒரு சத்து இருக்கும். எனக்கு வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா தொட்டியில் இருக்கக்கூடிய செடி வந்து நல்ல செழிப்பாகவே இருந்தது மழை காலங்களில். ஆனால் வந்து தரையில் இருந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் எல்லாமே வந்து கொட்டிட்டு வெறும் காம்புகள் தான் இருந்தது. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புது துளிர் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ இந்த தண்ணி வந்து கிட்டத்தட்ட நான் ரெண்டு நாள் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ இதில் நல்ல ஒரு மகு இல்லை ஒன்றரை மகு தண்ணி கூட தாராளமாக கலந்துங்க. கலந்துட்டு நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து இதுலேருந்து நம்ம கொஞ்சம் தான் எடுக்க போகிறோம். கொஞ்சோண்டு எடுத்துட்டு மறுபடியும் ஒரு மகு தண்ணி ஃபுல்லாக சேர்த்துங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்த தண்ணியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்கிறீங்கன்னா நாலு கிளாஸ் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிங்க சரியான அளவுன்னு பார்த்தீங்கன்னா. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு மகு தண்ணியை வந்து அந்த ரோஜா செடிக்கு ஊற்ற போகிறோம். அப்படியே ஃபுல்லாக பரவலாக ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு முறை பண்ணுங்க, ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இல்லை நீங்கள் வேற ஏதாவது டிப்பை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மாசத்தில் இந்த டிப்பை வந்து ஒரு முறை இல்லைனா ரெண்டு முறை மட்டுமே பயன்படுத்துங்க. அதுக்காக டிப் நிறைய நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக அடிக்கடி ரோஜா செடிக்கு ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காதிங்க. ஒரு கேப் கொடுக்கணும் கண்டிப்பாக. வந்து எந்த செடியாக இருந்தாலும் ஒரு ஊட்டச்சத்து கொடுக்குறீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் இல்லைனா ஆறு நாள் இடைவெளி கண்டிப்பாக இருக்கணும். இடைவெளி விட்டு கொடுக்கும்போது தான் அந்த ஊட்டச்சத்து வந்து அது சரியான முறையில் உறிஞ்சப்பட்டு அந்த செடி வந்து நல்லா செழித்து வளரும். ஒவ்வொரு டோஸும் கொடுக்கும்போது அந்த செடியில் வந்து வேர்பூச்சி இல்லைனா வந்து செடி வந்து வேறு மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆளாகி இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது, அதாவது அந்த மழை காலத்துலேருந்து அந்த பனி காலத்துக்கு சேஞ்ச் ஆகும்போது அந்த புது துளிர் வரும்போது த்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இலை சுருட்டல்னு சொல்லுவாங்க, அந்த இலை சுருட்டல் நோய் வந்து கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா,
நல்ல ஐஸ் வாட்டர் இருக்குல்ல, நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து அப்படியே லைட்டாக தெளிச்சு விடுங்க. அந்த த்ரிப்ஸ் பூச்சி எல்லாமே வந்து சரியாகிடும். அவ்வளோ எஃபெக்டிவாக, அதாவது ஒரு 3 நாள் தொடர்ந்து பண்ணணும் இந்த டிப்ஸை. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இலைத்து வந்து நல்ல தளத்தல்னு நல்லா சூப்பராக வரும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்ல தளத்தல்னு அருமையாக வருது பாருங்கள். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு அவ்வளோ அந்த இலைகளும் நல்ல புதுசு அழகாக புதுசாக வரும், மொட்டுக்களும் கூடவே வரும். இங்கே பாருங்கள், இன்னொரு நான் செடி காமிக்கிற பாருங்கள். இந்த டிப்பை நான் ஃபாலோ பண்ணும்போது அந்த பூக்களும் இருக்குது. நான் பூ வந்து கட் பண்ணி விடவே இல்லை, ஆனால் அந்த பூக்களுக்கு கீழே அடுத்த புது துளிரும் வருது பாருங்க. நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு, குட்டி குட்டியாக அந்த புது துளிரும் வருது பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், பூவும் நல்ல பெருசாக இருக்கும். முக்கியமாக அந்த பூக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கான்ட்ராஸ்டான ஒரு கலர் கிடைக்கும், நல்ல அடர் நிறம் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி ஊற்றக்கூடிய பொருளில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, அதில் அதிகப்படியான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கார்டனிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.